وبسم الله الحمد لله المصلي المسلم نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. نشهد ان لا اله الا الله، نشهد ان محمدا عبده ورسوله، ارسله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه سراجا منيرا. سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم. اما بعد، فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان العليم، اعوذ بالله السميع العليم، بسم الله الرحمن الرحيم. حميم والكتاب المبين، انا انزلناه في ليله مباركه انا كنا منذرين فيها يفرق كل امر حكيم. صدق الله مولانا العليم، صدق رسوله النبي الكريم. فقال نبينا صلى الله عليه وسلم: اذا كانت ليله نصف شعبان قوموا ليلها وصوموا نهارها. صدق الله مولانا العليم، صدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். உமர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் சஹாபாக்களின் மீதும், தாபீன்கள் மீதும், சகோதாபீன்கள் மீதும், நல்லவர்கள் நாதாக்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மூமினான முஸ்லிமான ஆண்கள் எழுத்தாளர்கள் மீதும், குறிப்பாக உங்களின் மீதும் என் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் இன்று நிலவட்டும் ஆகுக. அன்றிருக்கிறவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஷபான் மாதத்தினுடைய 15வது இரவிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். ஷபான் என்று சொன்னாலே ரமலானுக்கு முன்னால் உண்டான தயாரிப்புக்கு உண்டான மாதம் என்பதாக சொல்லப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரமலான் என்னுடைய உம்மத்து மாதரின் மாதம், ஷபான் என்னுடைய மாதம் என்று சொன்னார்கள். நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பு மிக்க ரஜபை அடுத்து புனிதமிக்க ரமலானுக்கு இடையிலே வரக்கூடிய ஷபான் மாதத்தில் இருக்கின்ற நிறைய நிகழ்வுகளிலே நீங்கள் மறதியாக அசட்டையாக இருக்க வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வற்புறுத்தினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, போன வருடம் பராத்தில் எழுதப்பட்டவைகள் எல்லாம் இந்த வருடத்தினுடைய பராத்தினுடைய இன்றைய தினத்தோடு முடிந்து விடுகிறது. இன்றைய தினத்தில் எழுதப்படக்கூடிய விஷயங்கள் அடுத்த வருடத்தில் முடிவடைகிறது. வருடத்தின் துவக்கம் என்று சொல்லலாம், ஒரு மனிதனுடைய வயதின் தொடக்கம் என்று சொல்லலாம். 50 வயது என்று சொன்னால் அவன் 49வது வயதிலே செய்த அனைத்து தீமைகளை பற்றியும் இன்றைய தினத்திலே நினைத்து பார்க்கின்ற தினம் என்பதாக சொல்லப்படுகிறது. அல்லாஹ்விடத்திலே நாம் ஒப்படைக்கப்படக்கூடிய பாவங்களை எல்லாம் ஒப்படைத்து அவனிடத்திலே மன்னிப்பு பெறக்கூடிய தினம் என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சலுகைகள் மிகப்பெரிய ஆபத்துகளை பெறக்கூடிய தினம் என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய ஆஃபரை கொடுத்திருக்கிறான், ஆயுளை கொடுக்கிறான், வசதியை கொடுக்கிறான், எல்லாத்தையும் கொடுக்கிற ரப்பு இன்றைய தினத்திலே அதை நீங்கள் கேட்டுப் பெற வேண்டும் என்பதையும் அல்லாஹ் சொல்லுகிறான். அன்பிருக்கிறவர்களை அல்லாஹும் நல்லது யார்களே, இந்த மாதத்திலே ஷபானுடைய இரவிலே, இந்த 15வது இரவிலே அருள் நிறைந்த இரவு என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹுவும் குர்ஆனிலே சொல்லுகிறான், இது அருள் நிறைந்த இரவு, இந்த இரவை நீங்கள் சரியான முறையிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிகவும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இந்த இரவிலே அல்லாஹ் இரணத்தை அள்ளி வீசுகிறான், மரணத்தை தூக்கி போடுகிறான். ஒரு மனிதனுடைய இரணங்கள் அள்ளி வீசப்படுகிறது இந்த இரவிலே. அவனுடைய மரணத்தை மாற்றி போடக்கூடிய தினமும் இன்றைய தினம் என்பதாக சொல்லப்படுகிறது. கடந்த வருடம் இருந்தவர்கள் எல்லாம் இந்த வருடத்திலே
அவர்கள் இல்லை என்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடன் பிறந்தவர்கள், நம்முடன் சகோதரர்கள், நம்மை உடன் அன்பு நண்பர்கள் எல்லாம் நம்மை விட்டு பிரிந்து போனதை நாம் நினைத்து பார்க்கின்ற தினம் இது. மரணத்தை நினைத்து பார்க்கின்ற தினங்கள், மரணமானவர்களை நினைத்து பார்க்கின்ற தினங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த தினம் இருக்கிறது அல்லவா, ஷாபான் மாதத்தின் 15வது இரவிலே நீங்கள் அல்லாஹ் உள்ளத்திலே அழுது நீங்கள் புலம்பினால் உங்களுடைய ஆயுளை அல்லாஹ் அதிகப்படுத்துகிறான் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கு கிடைத்த வாய்ப்புகள் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா உலகத்திலே நிறைய பேர்களை அற்ப ஆயுளில் அளித்திருக்கிறார்கள். நிறைய பேர்கள் பிறக்கும் பொழுதே இழக்கிறார்கள். நிறைய பேர்கள் உலகத்திலே அனுபவிக்க வேண்டியவைகளை எல்லாம் விட்டுவிட்டு அவர்கள் சீக்கிரமாக போய் சேர்வதை நாம் பார்த்துக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹ்வை நல்லடியார்களே, இந்த இரவு லைலத்துல் ரஹ்மத் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரஹ்மத்துடைய இரவு, இந்த இரவிலே நாம் ரஹ்மத்துகளை பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். லைலத்துல் முபாரக்கா என்று சொல்லுகிறான் அல்லாஹ் குர்ஆனிலே. இது லைலத்துல் முபாரக்கா, பரக்கத்து பொருந்திய இரவு என்று சொல்லுகிறான். லைலத்துல் சக்க என்பதாக சொல்லப்படுகிறது. இந்த தினத்திலே நம்முடைய சீட்டுகள் எல்லாம் கிழிக்கப்படக்கூடிய நாள். மரத்திலே இலைகள் உதிர்கிறது அல்லவா, மரத்தின் இலைகளின் ஆயுள் முடிந்து விட்டால் உதிர்கிறது அல்லவா, அது போன்று மனிதனுடைய ஆயுள்கள் முடிகின்ற நாட்கள் இந்த நாளில் தான் அவனுடைய இலைகள் உதிர்கிறது, அவனுடைய பட்டோலைகள் பிரிக்கப்படுகிறது என்பதாக சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லைலத்துல் பராஆ என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த இரவு பராஆத்து, நரகத்திலே இருக்கக்கூடிய பாவிகளை விடுதலை செய்யக்கூடிய இரவு என்பதாக சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பிரத்யேகமான ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லுவார்கள், அல்லாஹ் முதல் வானத்திலே வந்து நிற்பான், அலா மன் முஸ்தஃபிர் ஃபஸ்தஃபிர் லஹு என்று சொல்லுவார். இந்த தினத்திலே அல்லாஹ் இறங்குவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதாக அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் முதல் வானத்தில் இந்த இரவிலே வந்து நிற்பான். எல்லா நாட்களிலும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அடியார்களுக்கு ரஹமத்தை செய்கிறான். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரத்யேகமாக பராத்துடைய இரவிலே அல்லாஹ் யார் பாவம் மன்னிப்பு தேட இருக்கிறார்கள், தேடிக் கொள்ளுங்கள், ஃபஸ்தஃபிர் லஹு, அலா அறிந்து கொள்ளுங்கள், மம் முஸ்தஃபிர் லஹு, யார் அல்லாஹ் என்னிடத்திலே பாவம் மன்னிப்பு தேடுகிறார்கள் இருக்கிறார்களா, ஃபஸ்தஃபிர் லஹு, அவர்களை நான் மன்னித்து விடுகிறேன் என்று சொல்லுகிறான். இன்றைய இரவு பாவங்களை மன்னிக்கப்படக்கூடிய இரவு. கண்ணியத்திற்குரியவர்களை அடுத்து வார்த்தையை பெருமானார் சொன்னார்கள், அலா அறிந்து கொள்ளுங்கள், மன் முஸ்தர்ஸின், விருதுக்கை வேண்டும் என்று கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களா, என்னிடத்திலே அதிகமான ரிசுக்கு வேண்டும் என்று கேட்கிறார்கள் அல்லவா, அவர்கள் யாரும் இருக்கிறார்களா, கேட்கட்டும், பர்சுக் லஹு, அவர்களுக்கு நான் ரிசுக்கை தருகிறேன் என்று சொல்லுகிறார். அன்பிருக்கிறவர்களே, ரிசுக்கை வழங்கப்படக்கூடிய நாள் இந்த இரவு என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து ஒரு வார்த்தையை சொன்னார்கள், அலா அறிந்து கொள்ளுங்கள், முமுதலன், யார் சோதனைகளிலே வாய்ப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களா, அல்லாஹ் சொல்லுவான், ஆபியத்தஹு, அவர்கள் பாவங்கள், அவருடைய நோய்கள், அவருடைய கஷ்டங்கள், பலா முசீபத்துக்களை நான் களைந்து விடுகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக நமக்கு சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் நம் இரவிலே நம்மை அழைத்து சொல்லுகிறான், உங்களுக்கு பாவம் மன்னிப்பு வேண்டுமா, உணவிலே வரக்கத்து வேண்டுமா, உங்களுக்கு எல்லா விதமான வரக்கத்துக்களையும் நான் தருகிறேன், உங்களுக்கு புனிதமான இந்த இரவிலே உங்களுக்கு வேறு என்ன வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா அறை கூவல் விடுகிறார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்தார்கள். ஷஅபான் என்ற வார்த்தை இருக்கிறது அல்லவா, ஷஅபான் என்ற வார்த்தை அழகான முறையிலே நான்கு எழுத்துக்களை கொண்டது. ஷா சீன், முதல் எழுத்து சீன். இந்த சீனுக்கு சொல்லப்படுகிறது ஷராபத்து, சிறப்பானவைகள், சிறப்பு பொருந்திய இரவு என்பதாக சொல்லப்படுகிறது. ஐந்து இரண்டாவது எழுத்து ஒலூ என்று சொல்லப்படுகிறது, உயர்த்தியான இரவு என்று சொல்லப்படுகிறது. பே என்பதாக சொல்லப்படுகிறது, தில் என்பதாக சொல்லப்படுகிறது, நன்மைகள் அதிகமாக்கப்படக்கூடியவைகள்.
உள்பத் அளிப்பென்றிருக்கிறது. அது உள்பத்து நமக்கு மத்தியிலே அல்லாஹு ஜல்லஜான குத்தாலா இணைப்பையும் ஒற்றுமையையும் அல்லாஹு தரக்கூடிய இரவு என்பதாக சொன்னார்கள். கடைசியாக நூன் என்றிருக்கிறது, நூன் அல்லாஹுவின் ஒளி பொருந்திய இரவு என்பதாக சொல்லப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு கிராமவாசி வருவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, நாயகமே உலகத்திலேயே மனிதர்களில் சிறந்தவர்கள் யார் என்று கேட்பார்கள். மனிதர்களில் சிறந்தவர்கள் யார் என்பதை எனக்கு சொல்லி காட்டுங்கள் என்று ஒரு கிராமவாசி வந்து கேட்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயுள் அதிகமானவர், அமல் அதிகமாக செய்தவர், இவர் தான் மனிதர்களிலே சிறந்தவர் என்று சொன்னார்கள். ஆயுளையும் அதிகமாக கேட்கக்கூடிய இந்த தினத்தை, இந்த இரவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவுபடுத்துகிறார்கள். والذين جاءوا من بعدهم يقولون ربنا اغفر لنا ذنوبنا وإسرافنا إن الله جل شأنه سلوان والإخوان الذين كفروا பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், வல்லதீன ஜாஉ மின் பாதிஹிம் யகூலூன ரப்பனா ஃபிர் லனா வலீத்வானல் லதீன சபகூனா பில் ஈமான் வலா தஜல் ஃபி குலூபினா கில்லல் லதீன ஆமனூ ரப்பனா இன்னக ரவூஃபுர் ரஹீம் என்று நபியே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்வார்கள். யா அல்லாஹ், எங்களை மன்னிப்பாயாக, எங்களுக்கு முன்னால் சென்றவர்களையும் நீ மன்னித்து விடுவாயாக, எங்களை விட்டு இறந்து போனார்கள் அல்லவா அவர்களையும் நீ மன்னித்து விடுவாயாக என்ற பிரார்த்தனையை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். அன்பிற்குரியவர்களே, நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழும் காலங்களிலே பராத்துடைய 15வது இரவிலே அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் படுத்திருந்த அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். படுத்திருந்த நேரத்திலேயே நடுநிசியிலே பெருமானாரை காணவில்லை, பெருமானார் காணவில்லை என்று பதட்டமடைந்த ஆயிஷா ரலியல்லாஹு பெருமானாரை தேடி வருகிறார்கள். தேடி வருகின்ற நேரத்திலே கடைசியாக பெருமானாரை பெற்றுக்கொண்டது பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதீனாவிலே பொது கபரஸ்தான் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கபரஸ்தானிலே பெருமானாரை பெற்றுக்கொண்டார்கள். அங்கே பெருமானார் கபருவாசிகளுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடிக் கொண்டிருந்தார்கள். நின்ற வண்ணம் அல்லாஹ் இடத்திலே பாவ மன்னிப்பு தேடினார்கள். அழுதார்கள், அழுதார்கள், அழுது கொண்டே இருந்தார்கள். அவர்களுடைய தாடி நனையின் அளவிற்கு எழப்பட்டது என்பதாக ஹதீஸ்களிலே பொறிக்கப்பட்டிருக்கிறார். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுவதை பார்த்து அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஜிப்ரீலை அனுப்பி ஏன் அழுகிறார் என்று கேட்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்துமார்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், என்னுடைய உம்மத்துமார்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், அவர்கள் அனைவர்களும் சுவனம் செல்ல வேண்டும் என்ற ஆதங்கத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. ஜன்னத்துல் ரஃபியிலே பெருமானார் நின்று அழுத தினம் ஷஅபான் 15வது இரவிலே நடுநிசியிலே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று அழுதார்கள் என்பது வரலாறு ஹதீஸ்களிலே தெளிவாக பொறிக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹ்வே நல்லடியார்களே, வாழ்ந்தவர்கள் எல்லாம் தங்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுவார்கள். வாழ்ந்து இறந்து போனார்கள் என்னவா அவர்களுக்காக வேண்டி நாம் கேட்கலாமா கேட்கக்கூடாதா என்பதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த ஒரு ஹதீஸை நமக்கு ஆதாரமாக போகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஅபான் மாதத்திலே வராக்குடைய இரவிலே ஷஅபானுடைய 15வது இரவிலே பெருமானார் ஜன்னத்துல் ரஃபியிலே நின்று அழுதார்கள். உம்மத்திற்காக வேண்டி இறந்து போனவர்கள் அங்கே அடக்கப்பட்ட மௌத்தாக்களுக்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார்கள் அல்லவா. அதுவும் ஒரு சுன்னத்தான கடமை. இன்றைய தினத்திலே மௌத்தானவர்களையும் நாம் ஏநோக்கி பார்க்க வேண்டும், அவர்களை பார்த்து அவர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்புகளை தேடுவது நம் வீட்டு கடமை என்பதை பெருமானார் சுன்னத்தாக்கி வைத்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இறந்தவர்களுக்காக வேண்டி தர்மம் செய்தல், இறந்தவர்களுக்காக வேண்டி தொழுதல், இறந்தவர்களுக்காக வேண்டி நோன்பு நோற்றல், ஹஜ்ஜி செய்தல், உம்ரா செய்தல், ஏழை எளியவர்களுக்காக வேண்டி தான தர்மங்களை செய்த அந்த நன்மைகளை இறந்தவர்களுக்கு நாம் செயற்படுத்தி வைத்தல், அவர்களை மறுபிறப்பிற்காக வேண்டி துஆ செய்தல், இறந்து போனவர்களுக்காக வேண்டி தஸ்பீஹ்கள் திக்ர்களை செய்து அவர்களுக்காக வேண்டி நாம்
துஆ செய்வது மட்டுமல்லாமல் அவர்கள் கடன்பட்டிருந்தால் அந்த கடனையும் அடைப்பது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லிக் கொடுத்த அற்புதமான கடமைகள் என்பதாக சொல்லப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாத்தினுடைய நம்பிக்கைக்குரிய செயல்களிலே, இஸ்லாத்தினை மிகவும் நமக்கு செய்ய வேண்டிய அவசியங்களிலே, ஈசா சலாம் என்று சொல்லப்படக்கூடிய நன்மைகளை இறந்தவர்களுக்கு சேர்ப்பித்து வைப்பது என்பது பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்செயல்கள் அமல்களிலே கொண்டு வந்தவர்கள் என்பதாக பிரகடனமாக அதிகளிலே நமக்கு சொல்லித் தரப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹு நல்லார்கள், நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லுவார்கள், இறந்து போய்விட்டால் மனிதனுக்கு எல்லாம் போய்விடும், இறந்து போன மனிதர்களுக்கு எல்லாம் போட்டிவிடும், அவனால் சொல்ல முடியாது, அவனால் ஹஜ்ஜு செய்ய முடியாது, அவன் மண்ணுக்கு மண்ணாக போய்விடுவார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவ்வளவு மனதில் மின் மனாசிலில் ஆகிறார், ஆகிறவற்றினுடைய வீடுகளிலே முதன்மையான வீடு கபூர் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் பூமியிலே வாழக்கூடியவர்கள் நமக்கு நன்மைகளை அல்லாஹ் ஜல்லஷானஹு ஹுத்தாலாவின் மூலமாக அன்பளிப்பாக கொடுப்பார்களா என்று எதிர்பார்ப்பவர்கள் மௌத்தாக்கள், இறந்து போனவர்கள் உலகிலே வாழக்கூடிய காலங்களிலே அவர்கள் நன்மைகளை செய்யாமல் அல்லது நன்மைகளை செய்துவிட்டு அவர்கள் செய்த பாவங்களுக்கு தண்டனைகள் கபரிலே பெற்றுக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே உலகத்திலே தன் உறவுகள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், அந்த உறவுகள் ஏதாவது நமக்கு அன்பளிப்பு செய்வார்களா என்று எதிர்பார்ப்பார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வாழும் காலங்களிலேயே நாம் முதலிலே மூணு அறங்களை தேர்வு செய்து கொள்ள வேண்டும். நல்லறங்கள் மூன்று இருக்கிறது. நாம் ஹயாத்தாக வாழக்கூடிய காலங்களிலே நல்ல மூன்று அறங்கள் இருக்கிறது. இந்த மூன்று அறங்களை நாம் தேர்வு செய்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் சொல்வார்கள், இதா மாத்த இன்சான், மனிதன் இறந்து விட்டால் இன்கத அமலுஹு, எல்லா காரியங்களும் துண்டிக்கப்படும், அவனுடைய உயிர் போகும், அவனுடைய கைகள் கால்கள் எல்லாம் எதுவும் செய்யாது, அவன் இறந்து போனால் எல்லா காரியங்களும் துண்டிக்கப்படும், உறவுகள் துண்டிக்கப்படும், மனைவி உறவு துண்டிக்கப்படும், சொந்த பந்தங்கள் எல்லாம் துண்டிக்கப்படுவார்கள், அவனுக்கு பெயர் வேறு வைக்கப்படும் மையத் என்பதாக, அவனுக்கு குடும்பாட்டுவதை வேறு பெயர் வைக்கப்படும், அடக்கத்திற்கு ஒரு பெயர் வைக்கப்படும். ஆக மனிதன் அவனுடைய உயிர் மட்டும் இருக்கும் வரையிலான் மாமனாகவும் மச்சானாகவும் அண்ணனாகவும் தம்பியாகவும் மனைவியாகவும் கணவனாகவும் இப்படி உறவுகள் எல்லாம் உயிரிருக்கும் வரைதான் இருக்கும், உயிர் போய்விட்டால் இந்த தாமலும் எல்லா காரியங்களும் அவனை விட்டு துண்டிக்கப்படும். மூன்று விஷயங்களை தவிர பெருமானார் சொன்னார்கள், மூன்று விஷயங்களை தவிர மற்ற எல்லா காரியங்களும் துண்டிக்கப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லா மின் தலாசத்தி இல்லா மின் சதகத்தின் ஜாரியா, அவன் வாழும் காலங்களிலே சதகா ஜாரியா, நடமாடும் சதக்கா, தொடர்படியான நன்மைகளை கொண்டு செய்ய தரப்படக்கூடிய சதக்காக்களை அவன் செய்திருப்பானையானால் அவன் கியாமத்து வரை அவர்களுக்கு நன்மைகள் தொடர்ந்து போகும். தொடர்படியான சதக்காக்கள் கண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்து சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்பவுபிஹி, அது ஒரு கல்வி, அந்த கல்வியை அடுத்தவர்களுக்கு பயனுள்ளதாக தந்திருந்தால் அதுவும் அவனுக்கு நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் என்று சொன்னார்கள். மூன்றாவதாக வலதும் சாலி நல்ல குழந்தை, வாழ்கின்ற காலங்களிலே நம் பிள்ளைகளை பெற்றெடுப்பது பெரிய விஷயம் அல்ல, பிள்ளைகளை பெறுவது உலகத்திலே எல்லா மிருகங்களும் குழந்தைகளை பெறுகிறது, எல்லா மிருகங்களும் குழந்தைகளை பெறுகிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளை வளர்க்கின்ற விதங்கள் இருக்கிறது அல்லவா, வலதும் சாலி நல்ல குழந்தைகளாக இருக்க வேண்டும். அந்த நல்ல குழந்தைகள் என்ன செய்யும், எதுவுலகு, இவன் இறந்து போனால் அவனுக்கு துஆ செய்யும். அப்படிப்பட்ட குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகாக சொன்னார்கள். மூன்று நிலைகள், நிரந்தரமான அறம், நிரந்தரமான தர்மங்கள், நிலையான தர்மங்களை நாம் செய்ய வேண்டும் வாழ்க்கையிலே, அதிகமாக பயன்படக்கூடிய கல்விகளை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் அல்லது கற்றுக் கொடுப்பதற்கு உதவியாக இருக்க வேண்டும் அல்லது கற்றுக் கொடுப்பவர்களை ஆர்வப்படுத்துவதாக இருக்க வேண்டும்.
இவைகளெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழும் காலங்களிலே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நல்லவன்கள் என்று சொன்னார்கள். அவனுக்காக இறந்ததற்கு பின்னால் அவனுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய குழந்தையை நீங்கள் சாலிகான குழந்தையை உருவாக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்குங்கள் என்று சொன்னார்கள். அபூஹுரைரா ரலியல்லாஹுத்தான் அறிவிக்கிறார்கள், முஸ்லிம் தெலுங்கிலே 33-58 ஹதீஸ் சொல்லப்பட்டிருக்கிறது. அபூதாவுதிலே 94-94 ஹதீஸிலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருமதியிலே 12-97 என்ற ஹதீஸ்களிலே எல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்வார்கள், இறை நம்பிக்கையாளர்கள் இறந்ததற்கு பின்னால் அவர்களுக்கு செல்லக்கூடிய நல்ல அறங்கள் இருக்கிறது அல்லவா, அவர்கள் பிறருக்காக வேண்டி கற்பித்த பரப்பிய கல்வி அவர்களுக்கு கியாமத்துவரை நன்மையை கொடுக்கும். ஒரு ஆசிரியராக இருந்தால் மாணவர்களை உருவாக்குகிறார், இந்த மாணவரின் மூலமாக அவருக்கு என்ன நன்மைகள் கிடைக்கிறது என்பதை நெறிய நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் காலங்கள் எப்படி என்று சொன்னால், அந்த மாணவன் படித்ததை அமல் செய்கிறான், அந்த மாணவன் படித்ததின் படி அமல் செய்வது மட்டுமல்ல, அவன் படித்தபடி அவனுக்கு பின்னால் அடுத்தவடுத்து அதை கற்றுக் கொடுக்கிறான். தொடர்படியாக சங்கிலியாக போகக்கூடிய இந்த கல்வி இருக்கிறது அல்லவா, பயனுள்ள கல்வியாக இருக்க வேண்டும். நம்மிடத்திலே படித்த மாணவர்கள் நல்லொழுக்கம் உள்ளவர்களாக இருந்தால் அது அப்படி நடக்கும், கெட்டவர்களாக இருந்தால் ஆசிரியர்களுக்கு அது கிடைக்காது என்பதைத்தான் நாம் சொல்லப்பட முடியும். கண்ணியத்திற்குரியவர்களே, அவர்கள் விட்டு சென்ற நல்ல பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் வாழும் காலங்களிலே பெற்றோர்களின் கண்ணியங்களை காப்பாற்றுவார்கள், பெற்றோர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை அவர்கள் பின்பற்றுவார்கள், பெற்றோர்கள் அவர்கள் எதை நல்லதாக செய்தார்களோ அதை எடுத்துக் கொள்வார்கள், அவர்களின் சகோதரர்களுக்கும் பெற்றோர்களுடைய நண்பர்களுக்கும் மரியாதைகள் செலுத்துவார்கள். இவைகளெல்லாம் பிள்ளைகள் சாலிகான பிள்ளைகளாக இருந்தால் நடக்கும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். இது மட்டுமல்ல, இன்னும் வரிசையாக பெருமானார் சொன்னார்கள், அவர் வெட்டி வைத்த ஆறுகள், ஆறுகளை வெட்டி வைத்தால் அந்த ஆற்றிலே தண்ணீர் யாரெல்லாம் குடிக்கிறார்களோ அந்த தண்ணீர் எல்லாம் குடிப்பவர்களுடைய நன்மைகள் யார் வெட்டினார்களோ அவர்களுக்கு போய் சேரும் என்று சொன்னார்கள். பொருளாதாரத்தை அவர்கள் தர்மம் செய்தால் அவர்கள் காலம் முழுக்க அந்த தர்மத்தின் நன்மைகளை பெறுவார்கள் என்பதாக இப்னு ஹுரைரா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கிறார்கள். இப்னு மாஜாவிலே 238 ஹதீஸ் என்று அறிவிக்கப்படுகிறது. கிணறு வெட்டி வைத்தல், தன் தந்தைக்காக வேண்டி ஒரு கிணறை வெட்டினால் அதிலே பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் எல்லாம் யாரெல்லாம் குடிக்கிறார்களோ, எத்துணை பறவைகள் குடிக்கிறதோ, எத்துணை தாவரங்களுக்கு அளிக்கப்படுகிறதோ, அனைத்து நன்மைகளும் அந்த தகப்பனுக்கு போய் சேரும் என்று சொன்னார்கள். நிழல் தரும் மரங்களை நட்டு வைப்பது இதுவும் தர்மம் என்று சொன்னார்கள் பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன் தந்தைக்காக வேண்டி, தாய்க்காக வேண்டி, இறந்து போனவர்களுக்காக வேண்டி மரங்களை, நிழல் தரக்கூடிய மரங்களை நீங்கள் நட்டு வைத்தால் அந்த மரத்திலே காய்க்கக்கூடிய காய்கள் அல்லது பழுக்கக்கூடிய பழங்கள் அதை வந்து எத்துணை கிளிகளோ அல்லது எத்துணை பறவைகள் சாப்பிடுகிறதோ அனைத்து நன்மைகளும் அவர்களுக்கு எழுதப்படும் என்று சொல்லப்படுகிறார். அன்பிற்குரியவர்களே, அதிலே யாரெல்லாம் நிழல் ஆடுகிறார்களோ, நிழலுக்காக வேண்டி அமர்கிறார்களோ அந்த அவர்களுடைய நன்மைகளும் கூடவும் அங்கே அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்பதாக சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, தண்ணீர் தளம் குளங்களை வெட்டி வைப்பது இவைகளெல்லாம் நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் என்று சொன்னார்கள். தண்ணீர் தொட்டிகளை கட்டி வைப்பது, ஆறுகளை வெட்டுவது, மருத்துவமனைகளை கட்டி கொடுப்பது, மருத்துவமனை கட்டுவதற்கு இடம் கொடுப்பது, கல்விக்கூடங்களை கட்டுவது, கல்விக்கூடங்களை கட்டி கொடுக்க இடம் கொடுப்பது, கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உதவி செய்வது, கல்விக்காகவே நிறைய உதவி செய்வது, இவைகளெல்லாம் தன்னுடைய பெற்றோர்களுக்காக வேண்டி செய்தால், இறந்து போனவர்களுக்காக வேண்டி செய்தால் இந்த நலன் நல்ல அறங்கள் எல்லாம் அவர்களுக்கு நன்மைகளாக போய் சேரும் என்பதாக சொன்னார்கள். ஒரு தோழர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, நாயகனே, நான் என் பெற்றோர்களுக்கு உயிரோடு இருக்கும் பொழுது அவர்களுக்கு நிறைய பணிவிடைகளை செய்தேன், என் பெற்றோர்களுக்கு நான் பணிவிடைகளை செய்தேன், ஆனால் அவர்கள் இறந்து போய்விட்டார்கள், அவர்களுக்கு இறந்து போனதற்கு பின்னால் நான் என்ன பணிவிடை செய்ய முடியும் என்று கேட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ உனக்காக வேண்டி தொழுதுகொள், உன்னுடைய தகப்பனுக்காக வேண்டி, உன்னுடைய பெற்றோர்களுக்காக வேண்டி உபரியாக தொழுதுகொள் என்று சொன்னார்கள்.
உபரியாக நோன்பு வைத்துக் கொள் என்று சொன்னார்கள், உபரியாக தர்மங்களை செய் என்று சொன்னார்கள். இதுவே உன் தந்தைகளுக்கும் உன்னை விட்டு சென்ற மூதாதையர்களுக்கும் செய்கின்ற வழிவினைகளிலே மிக சிறந்தது என்பதாக, நல்ல காரியங்களில் மிக சிறந்த காரியம் என்று சொன்னார்கள், நன்றிகளும் பட்டதிலே மிக சிறந்தது என்று சொன்னார்கள். பெருமாள் சல்லல்லாஹுவின் வசல்லம் அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரலியல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சொல்லுகிறார்கள், ஒரு பெண்மணி கடலிலே பயணம் செய்கிறார். அவர் பயணம் செய்து போகின்ற நேரத்திலே அவர் நீயத்து செய்கிறார், அல்லாஹ் இந்த பயணத்தை லேசாக எந்த ஆபத்துகளும் இல்லாமல் எனக்கு முடிந்து கொடுத்தால், இந்த பயணத்தை நான் முடிந்து விட்டால் ஒரு மாத காலங்கள் நான் நோன்பு வைப்பேன் என்று நேர்த்தி செய்கிறார் அந்த பெண்மணி. நேர்த்தி செய்துவிட்டு அந்த பெண்மணி பயணங்களை முடிந்து சுகமாக வீடு வந்து திரும்பி விட்டால், ஆனால் அந்த பெண்மணி நேர்த்தி செய்ய அந்த நோன்பை வைக்கவில்லை, மரணத்தை போகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அந்த பெண்ணுடைய உறவுக்கார பெண்கள் வந்து கேட்டார்கள், நாயகமே என்னுடைய சகோதரி நோன்பு நேர்த்தி செய்தால் ஆனால் அந்த நேர்த்தியை நிறைவேற்றாமல் இறந்து போய்விட்டார், அந்த நேர்த்தியை அந்த நோன்பை நாங்கள் வைக்கலாமா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்ட நேரத்தில் பெருமானார் சொன்னார்கள், தூ அவர்களுக்காக வேண்டி நீங்கள் நோன்பு வையுங்கள், நீங்கள் அவர்களுக்காக வேண்டி நோன்பு வையுங்கள் என்ற ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதிலே 1764 ஹதீஸாக அறிவிக்கப்படுகிறது. இறந்து போனவர்கள் தவறிவிட்ட நேர்த்திகளை நிறைவேற்றுவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கடமையான நாள் நோன்புகளை விட்டவர்கள், கடமையான ஹஜ்ஜுகளை விட்டவர்கள், அவர்களுக்காக வேண்டி பதில் ஹஜ்ஜுகளை செய்யுங்கள் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் ஒரு கருத்தை சொன்னார்கள், ஹஜ்ஜு கடமையானவர்கள் அவர்களின் கடமையை நிறைவேற்றியதற்கு பின்னால் அவர்களின் மரணித்தவர்களுக்கு நீங்கள் பதில் ஹஜ்ஜு செய்யுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் சொல்லி காட்டினார்கள். மற்றும் ஒரு ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு மாதம் நோன்பு கடமையாகிய நிலையிலே என் தாயார் இறந்து போனார்கள். நாயகமே என்று சகோதரர் வந்து பெருமானார் இடத்தில் சொன்னார்கள், என் தாயார் ஒரு மாத நோன்பை விட்டுவிட்டு இறந்து போய்விட்டால் அந்த நோன்பை நான் சார்பாக அந்த பெண்ணுக்கு சார்பாக நான் நோன்பு நிறைவேற்றலாமா என்று கேட்டார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு ஹதீஸை சொன்னார்கள், லவ் தான அலா உம்முக்க தைனுன், உன்னுடைய தாயினுடைய உன் தாய்க்கு கடன் இருக்குமையானால் அதை அகுந்து காலியத்தன் என்று கேட்டார்கள். பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன் தாய்க்கு கடன் இருந்தால் அதை நிறைவேற்றுவாயா இல்லையா, என் தாய் கடன் பட்டவளாக இறந்து போனால் என் தாயின் கடனை நான் தான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். அதைத்தான் நாம் ஜனாதா தொழுகையிலே பெற்றோர்கள் இறந்து போனால் அந்த பிள்ளைகள் நின்று சொல்லுகிறார்கள் அல்லவா, என் தகப்பனுக்காக வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், அவருடைய பாவ மன்னிப்புக்கு பிரார்த்தனை செய்யுங்கள், அவர்கள் கொடுக்க வேண்டிய கடன்களை வாங்கிக் கொள்ளுங்கள், அவர்களுக்கு தர வேண்டிய கடனை நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று சொல்வார்கள் அல்லவா. அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கடன் பட்டவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா கூட தொழுது வைக்கவில்லை. காரணம், கடன் பட்டவர்களாக யார் இறக்கிறார்களோ இறந்து போகிறார்களோ அவர்களின் அமல்கள் அப்படி நிறுத்தப்படுகிறது, அந்த கடனை நிறைவேற்றப்பட்டால் அமல்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுகிறது என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி இடத்திலே கேட்டார்கள், உன் தாயின் மீது கடன் இருக்குமையானால் அதை நிறைவேற்றுவாயா என்று கேட்டார்கள். ஆம் நாயகமே, நான் நிறைவேற்றுவேன் என்று சொன்னவுடன் பெருமானார் அந்த ஹதீஸிலே கடைசியாக சொன்னார்கள், தைனுல்லாஹி அஹக்கு அன் யக்ஃபுவா என்று சொன்னார்கள். இது அல்லாஹ்வுடைய கடன், உன் தாய் 30 நோன்பை விட்டுவிட்டால் அந்த 30 நோன்பை நீ வைக்கிறது அல்லாஹ்வுடைய கடமை, அல்லாஹ்வுடைய கடன், அந்த கடனை நீ நிறைவேற்றுவது மிக ஏற்றமானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களிடத்திலே வந்து ஒரு மனிதர் கேட்டார், என் தந்தை சொத்துக்களை எல்லாம் விட்டுவிட்டு இறந்து போனார், ஆனால் அவர் கடைசியாக எந்த வசியத்தும் எனக்கு செய்யவில்லை, ஆனால் இந்த நிலையில் அவருக்காக வேண்டி நான் தர்மம் செய்தால் அவருக்கு பரிகாரமாக அமையுமா என்று கேட்கிறார்கள்.
நபிகள் நாயகம் செல்லம்லாது அலைஹி வஸல்லம் அப்படியாலே நீங்கள் அவருடைய சொத்திலிருந்து அவர்களுக்கு ஏதாவது தர்மங்கள் செய்தால் அவர்களுக்கு நன்மைகள் கூடும் என்று சொன்னார்கள், ஆகும் என்று சொன்னார்கள், ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னார்கள். முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே 33-55 ஹதீஸ் அறிவிக்கப்படுகிறது. அருமிநாயகம் செல்லம்லாது அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், உங்களில் ஒருவர் தான தர்மங்களை அவர்கள் நன்மைகளை கருதி தங்களின் பெற்றோர்களுக்காக வேண்டி கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த தர்மங்களை அவர்கள் செய்தால் அந்த தர்மங்கள் தானங்களுடைய நன்மைகள் அனைத்தும் இறந்து போன பெற்றவர்களுக்கு அல்லாஹ்வின் கிருபையால் போய் சேர்ந்து என்பதாக சொன்னார்கள். அன்பிற்கினி அவர்களை அல்லாஹ் கூறி நன்னடியார்களே, பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகோதரர்களுக்கு மத்தியிலே அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், தபரானியிலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது, இறந்துவிட்ட பெண் ஒருத்தியிலே சொத்துக்களை அதை பிரித்துக் கொள்வதற்காக வேண்டி பிள்ளைகள் அதிலிருந்து எப்படி எடுத்துக் கொள்கிறார்கள், இறந்து போனவர்களின் சொத்தை எப்படி அவர்கள் அனுபவிப்பதற்கு அவர்கள் ஆசைப்படுகிறார்களோ அதே போன்று அவர்களுடைய பொருட்களிலிருந்து சொத்துகளிலிருந்து பெற்றோர்களுக்காக வேண்டிய தர்மங்களை செய்தால் இறந்து போனவர்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அலிவலியல்லாது இடத்திலே ஒவ்வொரு வருடமும் பெருமானார் ஒவ்வொரு வருடமும் அவர்கள் குர்பானி கொடுக்கின்ற நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானி கொடுப்பார்கள். தனக்கென்று ஒன்று, தன்னுடைய உம்மத்திற்கு ஒன்று கொடுப்பார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக ஹஜ்ஜத்துல் விதாவிலே அவர்கள் குர்பானி கொடுக்கின்ற நேரத்திலே அருமிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொன்னார்கள், நாயகம் பெருமானார் இடத்திலே அவர்கள் பெருமானார் சொன்னார்கள், அலி இடத்திலே சொன்னார்கள், அலியே நான் இறந்து விட்டால் நீங்கள் எனக்காக வேண்டி உங்கள் காலம் இருக்கும் வரை எனக்கு குர்பானி கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுக்கு நல்லடியார்கள், இப்படித்தான் அலிவலி அல்லாஹ் இடத்திலே விசாரிக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் அறிவறியெல்லாம் அவர்கள் இரண்டு குர்பானிகளை கொடுப்பார்கள், ஒன்று தனக்கென்று கொடுப்பார்கள், இன்னொன்று அருமை நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கென்று கொடுப்பார்கள். இப்படி கொடுக்கின்ற நேரத்திலே சகோதரர்களாம் கேட்டார்களாம், அலியிடத்திலே அலிவலியெல்லாம் இடத்திலே ஏன் இப்படி கொடுக்குகிறீர்கள் என்று கேட்ட நேரத்தில் அருமை நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை அறிவித்தார்கள். அந்த ஹதீஸை அலிவலியெல்லாம் சொன்னார்கள், அமரணி நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு ஏறினார்கள், பலா அது ஆபதன் என்று சொன்னார்கள், ஒரு காலமும் நான் விடமாட்டேன், என் உயிர் போகும் காலம் வரை என்னுடைய ஹபீப் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் குர்பானி கொடுத்துக் கொண்டே இருப்பேன் என்று சொன்னார்கள். இறந்து போனவர்களுக்கு நபிகள் நாயகம் இறந்து போன பெருமானாருக்கு குர்பானியை கூட நன்மையாக கருதி அதை கொடுக்க வேண்டும் என்று பெருமானார் சொல்லிக் கொடுத்த ஹதீஸை அல்லாஹு தாலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்தில் கூறியவர்களே, நாம் வாழ்க்கையை முழுக்க தவறுகள் செய்யக்கூடியவர்களாக நாம் எடுத்துக்கொள்வோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு முஸ்லிமும் கத்தாவும் என்று சொன்னார்கள், எல்லா மனிதர்களும் எல்லா முஸ்லிம்களும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான், கயிருல் கத்தாயி அத்தவ்வாபு என்று சொன்னார்கள். நல்ல அதாவது தவறு செய்யக்கூடியவர்களே நல்லவர்கள் யார் தெரியுமா, அத்தவ்வாபு தௌபா செய்யக்கூடியவர்கள் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த இரவாக நமக்கு அல்லாஹு ஜல்லா ஹுதாலா இந்த இரவை நமக்கு கொடுத்திருக்கிறான். எனவே இந்த இரவிலே எவ்வளவு பாவங்கள் செய்திருந்தாலும் இந்த பாவங்களை நினைத்து அழுதால் அல்லாஹு ஜல்லா ஹுதாலா கடல் நுரைகள் அளவு இருந்தாலும் உலகத்திலே இருக்கின்ற மரத்தின் இலைகள் அளவுகள் இருந்தாலும் இந்த பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். கண்ணியமானவர்களை அல்லாஹ்வை நல்லடியார்களே, இந்த இரவிலே நாம் கடந்த வருடங்களில் செய்த எல்லா பாவங்களையும் நினைத்து அல்லாஹ்விடத்திலே பாவம் மன்னிப்பு தேட வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். காரணம், இன்றைய தினத்தில் யார் பாவம் மன்னிப்பு தேடுகிறார்களோ அவர்களை பாவப்பீர்களும் நான் மன்னிக்கிறேன் என்று சொல்கிறார். இன்றைய தினத்திலே நான் இந்த வருடத்திலே எனக்கு ரிசுக்கிலே வரக்கத்துட்டா, வியாபாரத்திலே வரக்கத்துட்டா என்று அல்லாஹ்விடத்திலே வரக்கத்தை நாம் கேட்க வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா. இந்த இரவுகள் முழுக்க அல்லாஹ்விடத்திலே அழுது தொழுது நாம் கேட்க வேண்டியவை வரக்கத்துக்களையும் மகபிரத்துக்களையும்
ஆயுளையும் அதிகப்படுத்த வேண்டும் என்பதாக கேட்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆயுள் என்பது நிறைய பேர்களுக்கு 90 வயசு இருப்பாங்க, ஆனால் அந்த ஆயுள் என்பது சரியான ஆயுள் அல்ல. நடக்க முடியாமல் இருந்தால் அதற்கு பேர் சரியான ஆயுள் அல்ல. அல்லாஹ் நமக்கு ஆயுளையும் கொடுக்க வேண்டும், ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும். 70 வயது ஆனாலும் நடந்து நாம் வர வேண்டும், நாம் நின்று தொழ வேண்டும், நாம் நின்று தொழக்கூடிய பாக்கியசாலிகளாக இருக்க வேண்டும் என்பதை இந்த இரவிலே நாம் கேட்டால் கூட அல்லாஹ் கொடுக்க தயாராக இருக்கிறான். அன்றிருக்கிறவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நோயாளிகள் யார் இருக்கிறார்கள், நோயாளிகள் யார் இருக்கிறார்கள், அவர்கள் என்னிடத்தில் நோயை பற்றி கேட்கட்டும், அவர்களுக்காக வேண்டினால் நோயை சேர்த்து விடுகிறேன் என்பதாக சொன்னார்கள். அதனால் இன்றைய தினத்திலே யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ, நண்பர்களாக இருந்தாலும், தாய்மார்களாக இருந்தாலும், பெற்றோர்களாக இருந்தாலும், நம்மை சார்ந்தவர்களாக இருந்தாலும், நமக்கே இருந்தாலும், நோயை பற்றி அல்லாஹ் இடத்திலே கேளுங்கள். நோயிலிருந்து நிவாரணம் பெற வேண்டும் என்று கேட்டால் அல்லாஹ் இந்த தினத்தில் நோயிலிருந்து நிவாரணம் செய்கிறேன் என்பதாக சொல்லுகிறான். அன்பிற்கினியவர்களே, நோய்களிலிருந்து நிவாரணம் கிடைப்பது மிகப்பெரிய விஷயம். காரணம் என்னவென்று சொன்னால், இன்னைக்கு நோய் பேரில்லாமல் நோய்கள் நிறைய வருகிறது. என்ன நோய் என்பதே தெரியாமல் 2 வருடத்திற்கு முன்னால் மூச்சு இறைப்பு ஏற்படுத்தி விட்டால் கொரோனா என்பதாக சொன்னார்கள். கண்ணியத்தில் கூறியவர்களே, இவைகளெல்லாம் நாம் பார்த்துகின்ற நேரத்திலே நோய்களுக்கு பெயர்கள் கூட சூட்ட முடியாத சூழ்நிலையிலே நோய்கள் வந்து கொண்டிருக்கிறது. பெருமானார் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே நோய் வரும், அந்த நோய்க்கு பெயர் கூட தெரியாமல் வரும். அவ்வளவு நோய்கள் வருவதற்கு காரணம் கியாமத்து வருவதற்குண்டான அடையாளங்கள் என்று சொன்னார்கள். குற்றங்களையும் பாவங்களையும் நாம் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே சொல்ல வேண்டும். ரப்பே, நீ கிருபையாளன், ஆனால் என்னுடைய பாவம் கிருபையை விட பெரியது. ரப்பே, என்னுடைய பாவம் உன்னுடைய கிருபையுடைய பெரியது. நீ வரக்கட்டு பொருந்தியவன், எனக்கு நீ வரக்கட்டு செய்யக்கூடியவன், ஆனால் உன்னுடைய வரக்கத்தை விட என்னுடைய நோய் பெரியது, என்னுடைய பாவங்கள் பெரியது, என்னுடைய அமல்கள் சிறியது என்று அல்லாஹ்விடத்திலே நாம் திருமைப்படுத்தி அடிமைப்படுத்தி அல்லாஹ்விடத்திலே அல்லாஹுவை நாம் உயர்த்தி நாம் கேட்டோம் என்று சொன்னால் அல்லாஹு தர தயாராக இருந்து கொண்டிருக்கிறான். அந்த அடிப்படையிலே அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த அற்புதமான இந்த இரவை சரியான முறையிலே இராக்காலங்களிலே பயன்படுத்தி அதன் மூலமாக நாம் நல்ல முறையிலே அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொன்னது போன்றும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போன்றும், இதா காணத்து நிஸ்ஃபு ஷஅ்பான், ஷஅ்பானுடைய பாதி வந்துவிட்டால், ஷஅ்பானுடைய 15வது இரவு வந்துவிட்டால், லைலத்துல் ஷஅ்பான் வந்துவிட்டால் நீங்கள் என்ன செய்யுங்கள், குமு லைலஹா, இரவு முழுக்க நின்று வணங்குங்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குமு நஹாரஹா, பகலிலே நோன்பு வையுங்கள் என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நன்மையை செய்வதற்கு அல்லாஹ் ஒரு பொழுதும் நம்மிடத்திலே தூக்கி எறிந்து விட மாட்டான். நோன்பு வைத்தால் வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்ல மாட்டான். ஆனால் நாம் நன்கு நோன்பு வைக்காவிட்டால் ஏன் என்று கேட்க மாட்டான் இந்த தினத்திலே. ஆனால் வைத்தால் அல்லாஹ் நமக்கு நன்மையை நாடுவான். நாம் அல்லாஹ்விடத்திலே நன்மையை நாடி இரவு முழுக்க நின்று வணங்கி அல்லாஹ்விடத்திலே தேவைகளையும் மன்னிப்புகளையும் நோய் நிவாரணங்களையும் நாம் கேட்டுக்கொண்டே இருந்தால் அல்லாஹ் நமக்கு தர தயாராக இருந்து கொண்டிருக்கிறான். அந்த அடிப்படையிலே இரவு முழுக்க நாம் நின்று வணங்கி அல்லாஹ்விடத்திலே எல்லா விதமான தேவைகளையும் எல்லா விதமான கைராத்துக்களையும் வரக்காத்துக்களையும் ரஹ்மத்துக்களையும் மகபிரத்துக்களையும் நோய் நிவாரணங்களையும் கேட்டு பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தாரா எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் நசீபளிப்பானாக. வாக்குறு தாவானாவனே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா சிறிது நேரங்கள் டீ குடித்ததுக்கு பின்னாடி திக்கில் கொஞ்சம் உட்கார்ந்து அல்லாஹை நினைச்சு பார்ப்போம். ஏதோ நாம் வரக்கூடிய சில நேரங்களில் அல்லாஹவை நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு காலங்கள் நமக்கு கிடைத்திருப்பதை பயன்படுத்திக் கொள்வோம். அவனிடத்தில் தேவைகளை கேட்போம். தேவையை அல்லாஹுவிடத்தான சொன்னாலா மனிதர்களிடத்தில் இருந்து இல்லாமல் அல்லாஹுவிடத்திலே கேட்டு பெறக்கூடிய பாக்கியசாலிகளாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அதற்கு பின்னால் சில நேரங்கள் கொஞ்ச நேரம் விடப்படும். நீங்கள் தொழுகையை தன் தொழுகையை தொழுது கொள்ளுங்கள். அதற்கு பின்னால் சரியாக 12 மணிக்கு கபரஸ்தானுக்கு சென்று ஈதுகாவிலே அடங்கி இருக்கக்கூடிய நம்மை விட்டு முன்னால் சென்று போனவர்களின் பெற்றோர்கள், சகோதரர்கள், சகோதரிகள் அவர்களுக்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வராத்துடைய இரவில் எப்படி
அவர்களுக்கு துஆ செய்தார்களோ அதுபோன்று நாமும் அவர்களுக்கு துஆ செய்வதற்கு செல்வோம். அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா எல்லா காரியங்களையும் சிறப்பாக செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. வாஃபுரு தாவானா வ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.